ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து ஒரு பழைய நகையை கொடுத்து புதுசாக வாங்க போகிறோம்னா அப்போது என்னெல்லாம் மிஸ்டேக் செய்யக்கூடாது, அப்படி வாங்கும்போது எதெல்லாம் கவனிக்கணும், நம்ம என்ன மாதிரி வந்து நம்ம கிராமில் எவ்வளோ லூஸ் பண்ணுறோம், அந்த நகையை போட்டு புதுசாக வாங்கும்போது நமக்கு எவ்வளோ இழப்பு ஏற்படுது, இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்லலாம் அப்படின்ட்டு நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய இதெல்லாம் வந்து பழைய கொடுத்த ஜுவல்லரியோட வெயிட்டு தான். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவோட எண்டில் மூணு மேஜரான டிப்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பார்த்துட்டு நான் பழைய நகையை கொடுத்து புதுசு வாங்கும்போது இனிமேல் வந்து நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்க, ரொம்ப பெனிஃபிட்டபுளாக இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து என்னுடைய கிராம்ஸ்ன்னு சொன்னேன். ஸோ நான் எப்போவுமே வந்து எந்த ஒரு ஜுவல்லரியும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்கு கூட ஒரு ஸ்டோன் வச்சு எடுக்கணும்னா யோசிப்பேன். இப்போ தான் வந்துருக்கு ஸ்டோனுக்கான காசு செப்பரேட்டாக கொடுத்துட்டு வெயிட்லேருந்து கோல்டு வெயிட்லேருந்து அதை மைனஸ் பண்ணுறதெல்லாம் இப்போ தான் வந்திருக்கு. பட் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ கோல்டோட வெயிட்டோட தான் இருக்கும். அதனால் எங்கள் அம்மா வந்து ஸ்ட்ரிக்டாக எப்பயுமே எங்களுக்கு வந்து சொன்னது, அவங்களும் எங்களுக்கு அந்த மாதிரி வாங்கி கொடுத்ததே கிடையாது. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு தான் எடுப்போம். ஸோ ஸ்டோன் வெயிட்லாம் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்துன்னு போட்டிருக்காங்க இல்லையா, இங்கே தான் நீங்கள் நோட் பண்ணணும். இது என்னென்னா, நம்ம வந்து ஒரு நகையை எடுக்கிறோன்னா நம்ம அந்த ஷாப்லேயே கொடுத்து மாற்றுறது தான் பெட்டர். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொல்ல வர விரும்புகிறது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன நகை எந்த கடையில் வாங்குகிறோமோ அந்த கடையிலேயே கொடுத்து நம்ம வந்து வேறு நகை எடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து அழுக்கு போக அன்னைக்கு ரேட்டுக்கு கோல்டை என்ன வெயிட் இருக்கோ அப்படியே எடுத்துக்குவாங்க. ஸோ நான் இது வேறு கடையில் போனதுனால இங்கேன்னு இல்லைங்க, கேரட் மீட்டர் வந்து வச்சு நீங்கள் எந்த கடையில் நீங்கள் வந்து வேறு கடையோட நகையை கொடுத்தாலும் அங்கே வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து மைனஸ் பண்ணுறாங்க. சில கடையில் ஆடெல்லாம் சொல்கிறாங்க, கிராமுக்கு இவ்வளோ பழைய நகைக்கு 150 கூட கொடுக்குறோம், அது கொடுக்குறோன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அந்த டைமில் வந்து நான் போயிருந்தேன்னா மேபி எனக்கு பெனிஃபிட்டாக இருந்திருக்கும். நான் வந்து நடுவில் வந்து போனதுனால எனக்கு அந்த மாதிரி அந்த டைமில் எந்த ஆஃபரும் எந்த ஷாப்லேயும் கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வேறு வேறு ஷாப், இதெல்லாம் கிஃப்ட் பண்ண ஐட்டம்ன்றதுனால வந்து நம்ம கொடுக்கும்போது 1% மைனஸ் பண்ணுறாங்கங்க. நம்மளோட நகை வெயிட்லேயே 1%, அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 5.4 கிராமுக்கு பார்த்தீங்கன்னா 0.054. அதே மாதிரி இது வந்து இது ஏன் அவ்வளோ வந்து கம்மியாக இங்கே நெட் வெயிட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த கேரட் மீட்டரில் போடும்போது அது வந்து 20 கேரட் தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நமக்கும் தெரியாது, நம்ம வாங்கலை இல்லையா. ஸோ அதனால் அவங்க சொன்னது தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். ஸோ 0.34 கிராம் தான் நெட் வெயிட்டு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேஸ்டேஜ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0.120 மைனஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு 2.77க்கு பார்த்தீங்கன்னா நெட் வெயிட் பார்த்தீங்கன்னா அழுக்கு போக 2.216, அதுக்கு வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 0.0554. ஸோ இது மட்டும் ஏன் இப்படி மாறுது அப்படின்னா இந்த வேஸ்டேஜ் பர்சன்டேஜ் வந்து ஏன் இவ்வளோ இருக்குது அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா அது 22 கேரட் கிடையாது அப்படின்னாங்க. ஸோ நமக்கு வந்து கிஃப்ட் ஐட்டம்ன்றதுனால நம்மளும் அந்த இடத்துல வந்து பில்லு கிடையாது, ஒன்றும் கிடையாது, நம்மளும் அதை ஆர்கியூ பண்ண முடியாது, அதனால நான் ஒன்றுமே சொல்ல முடியல. அடுத்து இது பார்த்தீங்கன்னா 18.9 கிராம்ஸ் வந்து அது பியோர் கோல்டு, அம்மா பேங்கிள் எனக்கு தெரியும். அது 22 கேரட் வந்து அப்போவே வந்து அம்மா வந்து அது 916 தான் அந்த வந்த புதுசில் இருக்குங்க இல்லையா அந்த டைம்லேயே வாங்கினாங்க. ஸோ அதனால் அதுக்கு வந்து அழுக்கு போக 751 இருந்தது. அது பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலி அந்த வெயிட் அந்த பேங்கிளோட வெயிட் வந்து 20 கிராம்ங்க. அது அந்த மாதிரி விழுந்து நம்ம அதனால தான் யாருமே பேங்கிள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தயவுசெய்ஜ் டிசைன்லாம் வந்து அந்த வளையலோடையே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வாங்குங்க. அடிஷ்னலாக அந்த பால்ஸ் எல்லாம் வச்சு அந்த பற்ற வைக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா அழகாக ஃபங்க்ஷன் போட்டு போனீங்களா வந்து கழட்டி வச்சுருங்க, அதுதான் பெஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா. ஸோ இதுக்கான வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் 1%. ஸோ 0.189. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் கொடுத்த நகையோட வெயிட்டு. இது வந்து வேஸ்டேஜ் போக அந்த 1% வேஸ்டேஜ் போக மீதி இருக்கிற கிராம் 26.663ங்க. அன்னைக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 4815. இது அப்போது இதுக்கான அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த வெயிட்டுக்கு இந்த ரேட்டை வந்து மல்டிப்ளை பண்ணி இங்கே சைடில் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 1,28,382 வருதுங்க. பட் என்னென்னா என்னோட ஆக்சுவல் கிராம் பார்த்தீங்களா நான் கொடுக்கும்போது வந்து 27.580 இவ்வளோ கிராம் இருக்குது.
இந்த வேஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கிராம் வந்து எனக்கு வந்து லாஸ் தாங்க. 26.663 தான் இருக்குது. வாங்கணும்னு மைண்ட் செட் பண்ணிட்டு போயிட்டதுனால எங்கள் ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க, வந்துரு வேண்டாம் கொடுக்க வேணாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு. பட் எனக்கு வாங்கணும்னு போயிட்டோம். அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, இதில் வந்து எனக்கு 1.5 கிராம் மைனஸாக. ஸோ அதை இன்றைக்கி ரேட்டுக்கு கேல்குலேட் பண்ணிக்கோங்க. சாரி, அட்லீஸ்ட் அந்த 4815க்கு கேல்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேங்கிள் நான் ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்தேன். அதுலேயும் வேஸ்டேஜ் எதில் கம்மியாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு பார்த்து எடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த 9%க்கான வேஸ்டேஜ்க்கான அந்த பேங்கிள். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் பிக் பண்ணேன். மற்றதெல்லாம் எப்போயுமே அவைலபிளாக இருக்கும், நம்ம வாங்கிக்கலாம். இந்த பூ பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு, அதனால் நான் வாங்கினேன். இந்த ரெண்டு பேங்கிளோட வெயிட் பார்த்திங்கன்னா 25.930, 25 கிராம், ஆல்மோஸ்ட் 26 கிராம்ங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய ரேட்டோட மல்டிப்ளை பண்ணும்போது 124,000 வருதுங்க. இதில் வந்து இந்த 15,355 அப்படின்றது வந்து இப்போ தான் நான் எக்ஸாக்டாக உங்கள்கிட்ட சொல்லணும் இல்லையா, அதனால் கரெக்டாக கேல்குலேட் பண்ணி போட்டேன். 12.3% கிட்ட வருது. அந்த பர்சன்டேஜுக்கு தான் இந்த வந்து இந்த வேஸ்டேஜ். ஸோ இதுக்கு இந்த வேஸ்டேஜையும் சேர்த்த அமௌண்ட் வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 140,208 ரூபா. இதில் இந்த 2% அந்த பேங்கிலுக்கு அந்த டைமில் ரேட் வந்து சடனாக ஹைக்காக போச்சுங்க. ரொம்ப நாளாக வந்து 4,300-4,200 அந்த மாதிரி இருந்தப்போ திடீர்னு 4,800 வந்தது. அந்த டைமில் வந்து குறைஞ்ச விலை தான், ஐ மீன் ஏறின விலை தான். அதனால் ஒரு 2% அந்த டைமில் டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நான் வந்து அதான் சொல்ல விரும்புகிற ரெண்டு பாயிண்ட் என்னென்னா, எந்த கடையில் நகை வாங்குறீங்களோ அந்த கடையிலே கொடுக்க பாருங்கள். பழைய ஏன்னா எந்த ஷாப்லலாம் கேரட் மீட்டர் இருக்கோ அங்கே வந்து நீங்கள் கொடுத்து உங்கள் ஒரிஜினலாக, இப்போ நீங்கள் வந்து ஹியூமன் கேல்குலேஷனை வந்து நம்ம வந்து என்றைக்குமே நம்ப முடியாது, கூட கொடுத்துட்டோமோ அப்படின்ற ஒரு மனசில் வந்து ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கேரட் மீட்டர் எந்த கடையிலலாம் இப்போது ஆல்மோஸ்ட் எல்லா ஷாப்லேயும் வந்துருச்சுங்க. என்றைக்கு நகை வேலை எரிச்சோ அப்போயே வந்துருச்சு. நான் வந்து ஏன் ஸ்ரீகுமரன் போகாமல் 10 இயர்ஸ் கஸ்டமர், அங்கே போகாமல் ஏன் இந்த கடைக்கு போய் நான் கொடுத்தேன்னா அது இன்னொரு ரீசன். சென்னை பற்றி தெரிலங்க, திருச்சியில் ஸ்ரீகுமரன்லாம் அன்னைக்கு வந்து கேரட் மீட்டர்லாம் கிடையாது. அவங்க ரஃபா இவ்வளோ மில்லிகிராம் அவ்வளோ மில்லிகிராம்னு கொஞ்சம் அதிகமாக தான் மைனஸ் பண்ணுற மாதிரி நமக்கு தெரியும். ஏன்னா ஆல்ரெடி நான் அந்த மாதிரி நிறைய கொடுத்து மாற்றிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த ஷாப்க்கு வந்தேன். ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரட் மீட்டர் இருக்கா அந்த கடையில் அந்த மாதிரி கொடுத்து ப்ராப்பரான நகை வெயிட்டுக்கு நீங்கள் கேல்குலேஷன் போட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து ரஃபாக போடுற இடத்துல நிறைய இடத்துல உங்கள் அழுக்கு இருக்குது அழுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய உங்கள் கோல்டு வெயிட்டையும் சேர்த்து தான் மைனஸ் பண்ணுவாங்க. அது செகண்ட் பாயிண்ட்டுங்க. தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ கிராம் கொடுக்குறீங்களோ பழைய நகை அதுக்கு ஈக்குவலாக, ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ஈக்குவலாக வந்து நீங்கள் புது நகை எடுக்கிற மாதிரி பாருங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் கொடுத்தது போக நீங்கள் ஜிஎஸ்டியும் சேதாரத்தையும் சேர்த்து அவங்களுக்கு கொடுப்பீங்க, அது இல்லாமல் நீங்கள் கொடுப்பீங்க. அந்த அமௌண்ட்டே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து முன்னாடியே ப்ரீ பிளான்டாக வந்து இல்லை எனக்கு முன்ன பின்ன டிசைன் பிடிச்சா எடுப்பேன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே பணம் எடுத்துகிட்டு போங்க, அதுதான் பெஸ்ட்டுங்க. ஏன்னா நீங்கள் வாங்குற டிசைன்க்கு ஏற்ற மாதிரி வேஸ்டேஜ் இருக்கும், அதுக்கான ஜிஎஸ்டியும் இருக்கும். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து போடுற பழைய நகைக்கு ஈக்குவலாக ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி இடையிலேயே புதுசு வாங்குங்க. இதுதாங்க இந்த 3 பாயிண்ட். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ரொம்ப நம்ம வந்து பழைய நகை வெயிட்டு கொடுத்து புதுசு எடுத்து அதில் ஏமாந்துட்டோமா அப்படின்ற ஒரு ரிக்ரெஷன்லாம் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நான் நிறைய வீடியோ நான் போடுறதுக்கு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சில சிஸ்டர்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. நான் ஒன் பை ஒன்னாக அந்த வீடியோலாம் போட ட்ரை பண்ணுறேன் சிஸ்டர். தேங்க்யூ.